வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன், ப்ரெஷர், மன இறுக்கம். இப்போ இந்த மன இறுக்கத்திற்கு காரணம் என்ன, மன இறுக்கத்துலேருந்து எப்படி நம்ம விடுவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பணியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் இருக்கிற மூணு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸியாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், மெடிடேஷன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைகளாக போயிடுச்சு. அப்போ என்ன பிஸி, என்ன டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பணிச்சுமை. அவங்க வந்து இப்போ ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர், அதில் வந்து நிறைய அவங்க சுமையாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னு சொன்னால், என்ன ப்ரியாரிட்டியில் எப்படி பண்ணணும்னு தெரியாதனால அதெல்லாம் ஒரு பரபரப்புக்குள்ளால அவங்களுக்கு கொண்டு போயிடுது. ஸோ அவங்களால வந்து அது சரியாக அவங்களால படிக்க முடியல, அல்லது எக்ஸாமுக்கு சரியாக அவங்களால எழுத முடியல. அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கூட, ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ், அதை வந்து எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல, ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியாதனால அந்த பணிச்சுமையினால அவங்க ஒரு பரபரப்பு. அப்போ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரோச் தான். இப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து அப்ரோச் தான். ஈவன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாருக்குமே பொதுவாக வந்து அந்த பணி அல்லது அந்த வேலையை வந்து அந்த வேலையினால் அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஒரு மன இறுக்கம். இப்போ வேலையே செய்கிறோம், இதில் மனையாக இருக்க மாட்டேனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பணி அல்லது வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதில் எண்ணங்களாக தான் நம்ம அடிக்கிறோம். இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும்னு எண்ணங்களாக அடிக்கிட்டே போகிறோம். வேலை செய்கிறது என்னவோ ஒரு ஆர்டரில் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும், மனசில் அதை விட அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், அது எண்ணங்களாக அடுக்கிக்கிட்டே போகிறோம். இப்போ முடிச்சு முடிச்சா அதை வந்து லோட் பண்ணிக்கிட்டே வரும். மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நத்திங் பட் என்ன இருக்குது, மனம்னு சொன்னால் உயிருடைய ஒரு அலைநிலை தான், அலை இயக்கம் தான். உயிர் அப்படின்னா உடலில் ஓடக்கூடிய ஒரு இயக்கம், உடலில் ஓடக்கூடிய உயிர் துகளை பிடிச்சி ஓடக்கூடிய ஒரு சுற்றோட்டம் அப்படின்னு சொன்னால், உடலில் இருக்கக்கூடிய செல்களால் ஏற்படக்கூடிய ஒரு பௌதீக, அப்புறம் ஒரு ரசாயனத்தன்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு காந்த விசை. இந்த காந்த விசை எப்படி இருக்குது, உடல் முழுவதும் ஓடிட்டுருக்கு. அதோடைய வேகத்தை விட மன வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அதிகமாக இருக்கும். உயிர் வேகத்தை விட மன வேகம் அதிகமாக இருக்கும், ரைட். ஓகே, இப்போது இந்த மனதில் எண்ணங்களை அடிக்கிட்டே போகிறோம். இதை நான் செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு அடிக்கிட்டே போகிறப்போ, அப்போ அது என்னவாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு முடிச்சு முடிச்சா அவ்வளோ. எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நாம் எல்லாருமே பொதுவாக ஹெட்செட் பயன்படுத்துகிறோம். ஒரு நல்ல பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஹெட்செட்டை பயன்படுத்திக்கிறோம். இந்த ஹெட்செட்டில் ஒரு சின்ன முடிச்சு இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கிட்டுக்கலாம். ஒரு முடிச்சு, ரெண்டு முடிச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு முடிச்சு கொஞ்சம் நேரம் ஆகும், எடுத்துக்கிட்டுக்கலாம். ஒரு 50 முடிச்சு அப்படி இருந்துச்சுன்னா அது சிக்கல்னு சொல்கிறோம், சிக்கி கிச்சி அப்படின்னு சொல்கிறோம். சிக்கி கிச்சின்னா என்ன பண்ணுறோம், அந்த ஹெட்செட்டை, அப்பா இந்த ஒரு பாட்டு கேட்கறதுக்கு இவ்வளோ நான் சிக்கலை எடுக்கணுமா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பாட்டு கேட்கறதுக்கு ஹெட்செட்டையே நாம் இவ்வளவு தூரம் சிக்கல் இல்லாமல் வச்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த சிக்கலே இல்லாத மாதிரி ஹெட்செட் கிடைக்குமாப்பா அப்படின்லாம் கேட்குறோம். ஸோ அப்படி சிக்கலே இல்லாத ஒரு ஹெட்செட் இருந்தால் தான் நல்ல பாட்டை சீக்கிரமாக நம்ம நினச்ச உடனே செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கிற வேலையை சீக்கிரம் செய்யணும், அதாவது நினைக்கிற ஒரு பாடத்தை சீக்கிரம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், மனதில் முடிச்சு அதாவது எண்ணங்கள் குறவாக இருக்கணும். அப்போ எண்ணங்கள் குறவாக இருந்தால் மனம் அமைதியாகும், எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது தான் மனதில் சிக்கல். அப்போ மனதில் சிக்கல் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் பிஸியாக இருக்கேன், நான் டென்ஷனாக இருக்கேன், நான் மெடிடேஷன் பண்ணுறேன். என்ன மெடிடேஷன், திருப்பி திருப்பி அதில் எண்ணங்களே போட்டுட்டு இருந்தால் எப்படி அது வந்து முடிச்சு அவிழும்? ஸோ முடிச்சு அவிழ்க்கணும் இல்லையா, அதான் முடிச்சு வைக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிச்சு அவிழ்க்க போகிறோம். ஸோ முடிச்சு வைக்கி அப்படின்னு சொன்னால், முடிச்சு அவிழ்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எளிமை. அது நம்ம சொன்னோம் இல்லையா, உயிரை விட மனம் வேகமானது. அப்போ வேகமான மனதை வேகம் குறைந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் ஓடக்கூடிய துடிப்பு. இப்போ உயிர் துடிப்புன்னு சொன்னால் இருதயத்தில் இருதய துடிப்பு. இதயத்தில் உங்களால் அந்த துடிப்பை கவனிக்க முடியும்னு சொன்னால் அதுவே ஒரு தியானம் தான். இல்லை எனக்கு வந்து இதய துடிப்பை வந்து இதயத்தில் கவனிக்க முடியல, வேறு எங்கேயாச்சும் எடுப்ப முடியுமா அப்படின்னு சொன்னால், அதற்கு வரும புள்ளிகள்லாம் நிறைய இருக்குது. கிளர்ந்த வருமோ, இப்போ இங்கே உச்சியில் கூட ஒரு துரியம் அப்படிங்கிற சக்கரம், இந்த மாதிரி சக்கராசில் எழுப்பது மூலமாக நல்ல அந்த ஹார்மோன்ஸை இயக்கி வைக்க முடியும். அது மூலமாக உடலும் அமைதியாக இருக்கும், மனசையும் எளிமையாக அமைதிப்படுத்திக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், அப்போ அந்த மனதினுடைய வேகம், மனதினுடைய வேகம்னா என்ன, மன அலைச்சூழல். அந்த மன அலைச்சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்க முடியும். அப்போ மன அலைச்சலில் குறைக்கணும்னா, இப்போ இந்த ப்ரெஷர், டென்ஷன், இந்த ரெண்டுக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்து எப்படி சால்வ் பண்ணலாம், இதில் நம்ம எப்படி நம்ம விடுவிச்சுக்கலாம், அதில் நம்ம எப்படி இந்த வேலையை, நிறைய வேலைகள் இருந்தாலும் டென்ஷன் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், எவ்வளோ படிக்க வேண்டியிருந்தாலும் டென்ஷன் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் எப்படி படிக்கிறது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த துடிப்பை கவனிக்கணும், உயிரை கவனிக்கணும். உயிரை கவனிக்கிறதுக்கு மாதிரி ஒரு பயிற்சி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம உயிர் துடிப்பை கவனிக்கிறது. உயிர் துடிப்பை எங்கெல்லாம் கவனிக்கலாம்? எங்கே வேணாலும் கவனிக்கலாம். உங்கள் உடலில் உயிர் எங்கே துடிக்குதோ அதை உங்களால் கவனிக்க முடியுதோ அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்பவும் மனம் வந்து வேகம் குறையும். ஒன்று. நம்பர் டூ, நீங்கள் உடல் வேகம், மனம், உயிர், இந்த ரெண்டு வேகத்தோட உடல் வேகம் குறவு. அதனால தான் நம்ம உடலை கவனிக்கிறோம். ஸோ உடலில் எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது உடல் முழுவதையுமே தலையிலேருந்து கால் வரைக்கும், அல்லது காலிலேருந்து தலை வரைக்கும் அப்படியே பொறுமையாக நினச்சிட்டு வந்தீங்கனாலே என்னாகும், நல்ல மனமானது உடல் மீது பொருத்தமாகும். அப்போ உடல் மீது பொருத்தம், அதாவது மனதை உயிர் மீது பொருத்துறதும் அல்லது மனதை உடல் மீது பொருத்துறதும் ஒன்று தான். எது மேலே பொருத்தினாலும் மனதினுடைய வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். மனதினுடைய வேகம் குறையுதுன்னா எண்ணங்கள் குறைஞ்சிட்டே வரும். எண்ணங்கள் குறைய குறைய மனம் அமைதியாகிடும். இதுக்காக தான் அந்த காலத்தில் இப்போ நம்ம எப்போவுமே ரெண்டு வேலை செய்வோம். ஒன்று வந்து மனதை வைத்து வாழ்க்கை நடத்துறது. இப்போ வாழ்க்கையை நடத்தும்போது பலவிதமான சிக்கல்களில் போய் மனம் மாட்டிக்குது. அப்போ அந்த மனதை வந்து அந்த சிக்கல்கள்லேருந்து விடுவிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடாக தான் அவங்க ஆன்மீகம் அல்லது வந்து ப்ரேயர், பிரார்த்தனை, தொழுகை, பூஜை எல்லாம் வச்சாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம அதை விட்டுட்டோம். அதெல்லாம் ரொம்ப நேரமே நிறைய இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கெல்லாம் நேரம் இல்லை, பிஸியாக இருக்குது. அப்போ அதுக்காக இப்போ நம்ம எடுத்துக்கிற ஒரு வார்த்தை தான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, பரவாயில்ல. எனிவே ஏதோ ஒன்று பண்ணணும், அதில் மனதில் எண்ணங்கள் குறைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இருக்கணும். அதை எப்படி பண்ணலாம்? அதை எளிமையாக உட்காந்து அமைதியாக மூச்சை கவனிக்கிறது மூலமாகவோ, நம்பர் ஒன், நம்பர் டூ உடலை கவனிக்கிறது மூலமாகவோ, நம்பர் த்ரீ உயிர் துடிப்பை கவனிக்கிறது மூலமாகவோ. அப்போது உடலை கவனிப்பது அல்லது மூச்சை கவனிப்பது அல்லது உயிர் துடிப்பை உடலில் எங்கேயாச்சும் கவனிச்சோம்னா இது முதல் படி. அப்போ என்னாகும், மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிட்டே வரும். அமைதியாகிட்டு வரும்போது எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ எண்ணங்கள் குறைய குறைய அமைதியான மனதில் பரபரப்பு இல்லாமல் போயிடும். பதறிய காரியம் சிதறும், பதறாத காரியம் சிதறாது. அப்போது நாம் அந்த நிதானம் வரணும். தானத்தில் சிறந்தது நிதானம். அப்போ நிதானமாக இருந்தால் எல்லா செயல்களையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நிதானத்துக்கு ஏதாச்சும் ஒரு அமைதி பயிற்சி நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும். வாழ்க வளமுடன்.